ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு உயர்ந்த மரம். அந்த உயர்ந்த மரத்துக்கு நடுவில் ஒரு அழகான குடும்பம். அந்த அழகான குடும்பத்தில் ஒரு அம்மா பறவை. அந்த அம்மா பறவைக்கு 4 குழந்தைங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு முறை அம்மா அந்த குழந்தைங்களோட வெளியில் கூட்டிகிட்டு போய் பறந்துட்டுருக்கேல, ஒரு வேட பறவை அந்த குழந்தைங்களையே பின்னோக்கி வந்துச்சு. அப்போது அம்மா பறவை கவனிச்சிட்டு, ஐயோ நம்ம குழந்தைங்கள பின்னாடி ஒரு வேடன் பறவை ஃபாலோ பண்ணுதே, எப்படி நம்ம குழந்தைங்கள காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு வேக வேக வேகமாக அந்த குழந்தைங்கள தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுது. அப்போது உடனே வந்து கதவை அடைச்சிருது. அப்போது அம்மா கிட்டே இந்த குழந்தை குருவிங்க கேட்குறாங்க, ஏம்மா எங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லைடா, இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான சமையல் செஞ்சு தரப்போகிறேன், அதுக்கு தான்டா அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனாலேயும் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த குட்டி பறவைங்க பயந்துரும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லல. அப்போது இவங்க அம்மா இந்த குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்வீட் பூரி, அதுக்கப்புறம் லட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் மேகி எல்லாம் அவங்க அம்மா செய்கிறாங்க. சுட சுட குழந்தைங்க ஸ்வீட் பூரி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டுருக்க சமயத்தில் இவங்க ஜன்னல் சாத்த மறந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த வேட பறவை தன்னுடைய ஜன்னல் வழியாக வந்து அப்படியே எட்டி பார்க்குது. அந்த பறவைங்களுடைய வீட்டு ஜன்னல் அவங்க அம்மா பயந்து, குழந்தைங்களை எதுவும் பண்ணிடுமோ